ஸ்டாலின் திண்டலுக்கு வரக்கூடாது. ஏன் ஏன் வரக்கூடாது? ஒரு முதலமைச்சர் திண்டல் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? அப்படி ஏதாவது எங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? பிஜேபியிலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். பிஜேபியா நீங்க? பிஜேபியில இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், ஏத்துக்க மாட்டேன். நானும் ஏத்துக்க மாட்டேன், யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒரு குடிமகனா எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா ஏத்துக்குவாங்க. ஏன் உங்களுக்கு 3 ரூபாய் கொடுத்துட்டு மது விளக்குல 30 ரூபாய் ஏத்திருக்கேன்? அப்ப ஆண்மகன்களை பூரா நீ வஞ்சித்து நீ கொள்ளுகிறாய். அதனால வந்து நீ நீ இது கரண்டையும் வஞ்சிக்கிறாய். இதனால வந்து நீங்க வந்து கருப்புடி காட்ட போறீங்க. கருப்புடி கரண்டுகளை கரண்ட் கட்டானதெல்லாம் பிரச்சனை இல்ல. கரண்ட் இல்லை, கரண்டும் கட்டாது. கரண்ட் கட்டாது, அதுக்கும் கருப்புக்கொடி. கருப்புக்கொடி எல்லாத்துக்கும் கருப்புக்கொடி காமிக்க. இதுக்கு நாங்க 1000 பேர் கரண்ட் இருக்கோம். 1000 பேரா? ஆமா. இது போலீஸ் அனுமதி வேண்டிங்களா? அவர் ஜிம் வச்சிருக்காரு, பல லட்சம் சம்பாதிக்கிறாரு, வச்சிருக்காரு, பல லட்சம் சம்பாதிக்கிறாரு, மக்களுக்கு ஏத்துறாங்களா? கிடையாது. உங்களுக்கு டீ விலை போக்குவரத்து எல்லாம் நாங்க ஏத்துறாங்க. விலைவாசி உயர்வு, விலைவாசி உயர்வு. கமர்ஷியல் எங்க டீ கடையில வந்து கமர்ஷியல் 300 ரூபா ஒரே நாள் ஏத்திருக்கீங்க. ஒரே நாள்ல ஒரே எல்லாத்துலயும் விலைவாசி ஏறி இருக்கு. ஏறி இருக்கு. சரி, இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட் இது வந்து பண்ணுது. இது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா? கவர்மெண்ட் ஊழியருக்கு மட்டும் சம்பளம் ஏத்துற அவங்க மரியாதை ஒருமையில பேசக்கூடாது. எங்க கேக்குது? போயிருச்சுல? எங்க போயிருச்சு? போயிருச்சா? போல. ஆமா போயிருச்சு. நம்ம சொன்ன ஜீவியம் கூட நம்ம சொன்ன ஜீவியம் கேக்குது. அப்புறம் யாரு கேட்க மாட்டாங்கறீங்க? கவர்மெண்ட் கேட்காது. கவர்மெண்ட் எப்படி கேட்கணும்? கவர்மெண்ட் எல்லாத்தோட அது புத்துள்ளுக்கு வேணும். ஒண்ணு கவர்மெண்ட்டுக்கு 30 ரூபா போய் சேரணும். எப்படி எதுல 30 ரூபா? டாஸ்மார்க்ல. டாஸ்மார்க்ல என்ன 30 ரூபா? 30 ரூபா ஏத்துனாங்கல்ல? எப்ப ஏத்துனாங்க? போய் சேரும். எப்ப ஏத்துனாங்க? அது எப்ப ஏத்த? 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் 30 ரூபா ஏத்திட்டாங்க. ஏத்திருக்காங்க. அது டாஸ்மார்க் கவர்மெண்ட் போனாலும் பரவாயில்ல. அது கவர்மெண்ட்டுக்கு வேலை ஆகுறவங்களுக்கு 10 ரூபா. இந்த ஊழல் வேற இருக்கா? இந்த ஊழல் தானே நடக்குது. கேட்டோம்னா நான் அப்படித்தான். நீ யார்கிட்டலாம் போய் சொல்லு. யார் அப்படி சொன்னது உங்கள்ட்ட? டாஸ்மார்க் ஊழியரே சொல்றேன். சரி, ரைட். உங்க கோரிக்கை வந்து நாங்க வந்து எங்க வெசக்கோமலை சேனல்ல போடலாமா? யாரு வேணாலும் சொல்லு, எங்க வேணாலும் போய் சொல்லு. நான் 10 ரூபா சேர்த்து எழுப்பேன் அப்படிங்கிறேன். அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, நான் உங்கள்ட்ட கேக்குறேன். ஒரு குடிமகனா நீங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறீங்க. உங்க வருத்தம் புரியுது. யாருக்கடி விலை ஏத்தினியா? யாருக்கடி விலை வச்சு யாருமே தெரியல. டாஸ்மார்க்னா விலை ஏத்திடுறீங்க. குடிக்கிறேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். குடும்ப நாசமா போட்டேன். குடிக்காம விட வேண்டியதானே? அது எதுக்கு? எங்க எங்க சுருமே நீ சொல்றதுக்கு நீங்க ஆளு கிடையாது. அதை நிப்பாட்டிட்டு நாங்க பாத்துக்கிறோம். ஒவ்வொரு சொல்ற ரத்தம் வேலை பார்த்தாத்த அந்த காசு வருது. ஒரு செகண்ட்ல நீ 350 ரூபா வாங்கிட்டு போயிருக்க. வேணாம், குடிக்காம விட வேண்டியதானே? எங்களுக்கு தேவையில்லை. எங்க எங்க சுதந்திரத்தை பழக்கி விட்டீங்கல்ல? பழக்கிட்டீங்க. கல்யாணம் முடிச்சோம்னா பொண்டாளி உள்ள பிள்ளை பக்கம் பழக்கி விடுறீங்க. கோபம் வந்து நியாயமானது? நியாயமான இந்த ஒண்ணு ஒளி இல்லன்னா குறை.
இதே பாண்டிச்சேரியில இருக்குது, கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, குஜராத்தில் இருக்கு, ஹைதராபாத்தில் இருக்கு. இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் பீச்ல பழகிறோம்ல, எங்க கோல்டன் பீச்சா? கோல்டன் பீச்ல பழகிறோம்ல, கோவாலயா? கோவாவில ஆணு பொண்ணு எல்லாம் ஒண்ணும் அந்த மாதிரி ஒண்ணு தமிழ்நாடு ஆக்கு, அந்த மாதிரி ஃப்ரீடம் பண்ணுங்க, ஃப்ரீடம் பண்ணு. சரி சரி, உங்க உங்க கோரிக்கைய வந்து நான் ஐநா சபை வரைக்கும் கொண்டு போறேன். எங்க வேணாலும் போட்டு, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேதனை, இதெல்லாம் நம்ம பழகிட்டோம், அதனால விட முடியல. கொண்டாடி பிள்ளைய கட்டி பிடிச்சி பழகிட்டேன் மாதிரி இதையும் பழகிட்டான், இதை விட விட முடியாது. சரி ரைட்டு, கொண்டாடிய கொள்ளனா இல்லைன்னா நம்ம சாதம். சரி ரைட்டு, நீங்க கொஞ்சம் உங்க கோபத்தை குறைச்சிக்கங்க. எங்களை குறைக்கிறது? ஐயோ, விட மாட்டீங்களா? 290 வாங்குறாங்க, சைடிஸ் 30 ரூபா, 310 ரூபா, சம்பளம் 400 ரூபா கொடுக்குற. சைடிஸ் 30 ரூபா அப்படின்னா 290, 320 தானே? ஆமா, நான் சரக்கு சாப்பிடுறேன், கேரட் சேல் தான் சாப்பிடுவேன். காஸ்ட்லி தான் சாப்பிடுவேன், காஸ்ட்லி தான் சாப்பிடுவேன். சரி சாப்பிடுங்க. நான் வீட்டுல சாப்பிட்டோம்னா 3-4 நாள் செத்து போயிடும். ஏன்? காசு அதிகமா போட்டாலும் அதே தானே? அதே தான், அது கொஞ்சம் சுமத்தா அப்படியே போய்கிட்டு இருக்கேன், அதனால அதை குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரம் படம் தூங்கலாமே, உழைக்கிறோம் செய்யறோம்னு நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க மாமே ஜிம்முக்காரு, 30 லட்சம் ரூபா ஒரு ஜிம்மு வச்சிருக்காரு, அவர் 400 ரூபா ஒரு சாப்பிடுறாரு, அவரையும் அவர் எரியுதுங்கிறாரு. நீங்க ரொம்ப நேரம் நீங்க உங்க கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நம்ம கோரிக்கை குறைவா இருந்ததுனாலதான் நிறைவேற்ற முடியும் அரசுனால. இந்த குறைவான கோரிக்கைகளை நான் வந்து அரசுக்கு கொண்டு போறோம். ஸ்டாலின் வரும்போது 50 பேர் நாங்க கார்ல உழுகுறோம், எங்களை ஏத்தி கூட கொல்லட்டும், அந்த அளவுக்கு முடிவுல இருக்கீங்க. முடிவுல இருக்கோம். சரி ரைட்டு, உங்க கோபத்தை வந்து நியாயமான கோபமா இல்ல நியாயமற்ற கோபமான்னு பொதுமக்கள் சொல்லட்டும். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வர்றதுனாலதான் இதை பேசுறோம். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு? ஆமா, மத்த மாவட்டத்துக்காக போறோம், என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க நியாயமா இருக்க முயற்சி பண்றீங்க? நாங்க பண்றோம். சரி ரைட்டு, எங்களோட அரசாங்கம் கிடையாது, எங்களோட எந்த கட்சியினுடைய கிடையாது, நாங்க குடிமகன் பேசுறோம். குடிமை எங்கள்ட்ட வருவேன், 100 பேர் வருவேன். நன்றி வணக்கம். சரி நன்றி, நன்றி வணக்கங்க, நன்றி வணக்கம். அதுதான் சொல்றேன்.